அந்த காலத்துல டயலாக் சும்மா பில் சும்மா வரும், பிரச்சனை இப்ப பிரச்சனை இல்ல, 1000 மினிட்ஸ் இருக்குதா இப்ப பிரச்சனை இல்ல, 1000 மினிட்ஸ் இருக்குது. பிளட் பேக் என்ன சொல்றாங்க, என்ன பேக்கேஜ், பிளாஸ்ட் பேக்கேஜ், அது பிளாஸ்ட் ஆகினா. இந்த காலம் பொல்லாத காலம், பொண்ண பார்த்துட்டு வந்துட்டாரு ஈஜாபு கபூல் செய்யணும், இது கிடப்பட்ட காலம் பொல்லாத காலம். இந்த காலத்தில்தான் நல்ல அன்ப கூட்டுவான், அன்பப்படியே கூடிக்கொண்டு போகும். இதுதான் நபி சொன்னாங்க, பார்த்துட்டு வா, உன் உள்ளத்தில் அல்லாஹ் அன்பையும் வளர்ப்பான், உன் கல்யாணத்தை கண்டினியூ பண்ண வைப்பான். இன்னும் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதா ஹதப அஹதுக்கும் இம்ராஅத்தன், உங்கள யாருக்காவது ஒரு பெண்ணை பத்தி கல்யாணம் ப்ரொபோசல் வந்து வந்திருக்குன்னு சொன்னால், ஃபகதர அய்யரா மின்ஹா பஅலமா யதுஉ இலைஹா, அவல்ல ஒரு பகுதிய, உடம்புல ஒரு பகுதிய, முகத்தை கைய உங்களுக்கு பார்த்துக்கொள்ள ஏலம் என்றிருந்தா, ஃபல்யஃஅல், அதை செய்து கொங்க கட்டாயம் இருந்தார். இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்குது பைஹக்கில, அதுல ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதான் நான் நேத்து சொன்னேனே, எங்க மேலே இருந்து கீழே பார்க்கறது, எங்கிருந்து மேலிருந்து கீழே பார்க்கறது. ஹதீஸ் வந்திருக்குது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிதான் நீங்க உங்களுக்கு யாருக்காவது ப்ரொபோசல் வந்திருக்கும் என்றிருந்தால், அந்த ப்ரொபோசலை நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னால அந்த பொம்பளைய அந்த புள்ளைய கொஞ்சம் பார்க்கணும்டா, பார்த்து பொங்கோன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை சொன்னதுமே ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு ஒரு ப்ரொபோசல் வந்துச்சு, நான் ஒளிச்சி ஒளிச்சி அந்த பெண்ணை பார்த்தேன், அந்த பெண்ணை முடிக்கிறதுக்குரிய ஆசை வரும் வரைக்கும் அந்த பெண்ணை நான் ஒளிச்சொழிஞ்சி பார்த்தேன். அத்தமா அவளுக்கு சொன்னா, ஒரு எலிய பிடிக்கிறதுக்கு பூனை பிடிக்கும் எப்படிக்கும் அப்படி. இன்னும் ஒரு ஹதீஸ்ல பைஹக்கி ரிவாயத் இருக்கிறேன், ஈச்ச மரத்துக்கு மேலேறி ஒளிஞ்சு கொள்ளுவேன், கீழுக்கு போற பெண்ணை பார்க்கறதுக்காக. இதை சொல்லி கொடுக்கணுமாங்க, சஹாபாக்கள் எல்லாத்தையும் செஞ்சு காட்டினாங்க, எல்லாத்தையும் செஞ்சு காட்டின. இப்படி பாருங்க, நீங்க பார்த்து முடியுங்கோ, நீங்க பார்த்து முடியுங்கோ, சுபஹானல்லாஹ். அப்ப இதெல்லாம் ஹதீஸ், பார்க்கறது பார்க்கலாம், நிக்காக முடிக்க முந்தைய பெண்ணை பாருங்க, ஆனா பார்க்கறதுக்கு கண்டிஷன் சீக்கிரம். முதலாவது கண்டிஷன் என்னென்றா, முதலாவது கண்டிஷன், பார்க்கறதுக்கு முந்தி உள்ளத்தில் நீய திருக்கோணம், பார்த்தே எனக்கு திருப்தி கண்டா முடிப்பேன். சிலாக்கள் சும்மா பார்க்கற, அந்த பேரை சொல்லியே பார்க்கற, அந்த பேரை சொல்லியே பார்த்துட்டு நீ இல்ல, அதை பார்க்கணும் ஐயக்கூனும், கல்யாணம் முடிப்பேன் என்ற நோக்கத்துல பாருங்க. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ஒரு பெண்ணுடைய ப்ரொபோசலை பத்தி அல்லாஹ் உன் உள்ளத்துல போட்டா, நீ அதை பார்த்துக்கோ, அதை போடாம பார்க்க போகாது, சும்மா பார்க்காத. இன்னும் ஒன்று இருக்குது, பார்க்கணும் யார தெரியுமா, உங்களுக்கு யார முடிச்சேனுமோ அவங்களைத்தான் பார்க்கணும். கல்யாணம் முடிக்கிற ஹராமான பெண்களை வைத்து பார்த்து தெரியவானவே, அவங்க யாரு, கல்யாணம் முடிக்கிறது ஹராம், ஏற்கனவே அவ கல்யாணம் முடிச்சு கொடுத்து பொம்புல வாப்பா, ஏற்கனவே அவ கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, பார்க்கிறது வைத்து இது சுத்த ஹராம். நீங்க அந்த பெண்ணை முன்னால எஃப்ஐஆர் பண்ணிருப்பீங்க, உதாரணம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சு, நீங்க அந்த பொண்ணை விரும்பினீங்க, உங்களோட பாசையில சொல்றீங்க, அந்த பெண்ணோட நீங்க ஒரு லவ் பண்ணீங்க, உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, இப்ப என்ன செய்றீங்க, இப்ப ஏதோ அது நடக்கல, அந்த பெண்ணை முடிச்சு கொடுத்துட்டாங்க, அந்த பெண்ணை முடிச்சு கொடுத்துட்டாங்க, அந்த பெண் ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டாங்க. அன்பான சகோதரர்களே, படித்த குர்ஆன் ஹதீஸ் சொல்றேன், அதுக்கு பிறகு அந்த புள்ளைய பத்தி நினைச்சது சுத்த ஹராம், அதை கற்பனை பண்றது ஹராம், அதை நீங்க செய்வீங்க என்றால் வாழ்க்கையில கஷ்டப்படுவீங்க. அது முடிஞ்சு உங்களை அவள் மறந்துட்டாள், நீங்க அவளை மறந்துடுங்கோ,
இதுக்கு பிறகு மறுவ பின்னுக்கால முன்னுக்கால எஸ்எம்எஸ் எம்எம்எஸ் ஸ்கைப் ஒன்றும் இல்லை. இது முடிச்சு அவட நம்பர் அக்கவுண்ட் இருந்து பைத்தது, அவட நம்பர் என் போன் புக்ல இருந்து அழிக்கப்பட்டு விட்டது. முடிச்சு சப்ஜெக்ட் க்ளோஸ், சப்டர் முடிஞ்சு. அதை பைத்து யாரும் பார்க்க போவாங்க? இன்னும் ஒன்றிக்கிறே, இந்த யுகத்தில் ஒரு பெரிய ஒரு பாவம் நடக்கும். அந்த பாவம் யாருக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியும் பாவம் உண்டு, ஆனா அந்த பாவம் பப்ளிக்கு வாரல. அதுதான் மனைவியின் சகோதரி. யாரு மனைவியின் சகோதரி? சில கேஸ் நடந்திருக்குது, மனைவியிட சகோதரி என்னைக்காக செய்வதற்காக வேண்டி மனைவிக்கு நஞ்சு கொடுத்து கொண்டாக்கிறான். சொன்னாங்க உம்மத்துக்கு பெண்கள் பொல்லாத பித்தலாண்டு சொல்லி, என் உம்மத்துக்கு பெண்கள் பொல்லாத பித்தலா. சொந்த மனைவிய ரெண்டு புள்ள இருக்கத்தக்க நஞ்சு கொடுத்து கொலை செய்வாங்க. இதுக்கு யார முடிக்கிறதுக்கு? மனைவிட சங்கச்ச முடிக்கிறதுக்கு. இந்த விஷயத்துல ரெண்டு விஷயம் இப்ப நோட் பண்ணணும். ஒன்று, நான் பின்னால பேசுவேன், நாளைக்கு பேசிருக்கிறேன், நாளன்றைக்கு பேசிருக்கிறேன், குடும்ப இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கை எப்படி கட்டியளிப்பது சொல்லி அந்த தலையங்க வரக்கூடியதல்ல வருவிச்சாங்க. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க, இன்றைக்கு ஆண்கள் தவறு செய்வதற்கு ஒரு அடிப்படை காரணம் யார் தெரியுமா? பெண்கள் ஒரு காரணம். மற்ற நோட்டுக்கு வந்த உடனே யாரு முன்னுக்கு வாரது? யாரங்க முன்னுக்கு வார? மணிதான் வாரது. மச்சம் சாப்பிட்டீங்களா? இந்த மச்சம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டோடனே உள்ளத்துல வரும் எவ்வளவு இறக்கம் வைக்கிறானா? எவ்வளவு இறக்கம் வேணா? எந்த முசீபத்தை ஒரு வாரனால் கேட்க மாட்டாளே? இது நீங்க சொல்றீங்கல்ல, சேத்தான் போன்ற உள்ளத்துல இது நடக்கும். நோனவோட மனைவியோட பேசுறது கஷ்டமாக்களுக்கு மைனியோட பேசுறது சரியான இன்பம். எங்கடா பொம்பளைகளுக்கும் யாரோ ஒருவர் சொன்னது போல வெட்கம்ன்றது இல்லை. ஒருத்தர் சொன்னாரு, நோனவ நிப்பாட்டுக்குது ஹாஸ்பிட்டல்ல டெலிவரிக்கு, மச்சன் போறாரு மாப்பிள்ள போறாரு நோனவ பாக்கிறதுக்கு, யார கூட்டிக்கொள்ள தெரியுமா? மைனிய கூட்டிக்கொண்டு. யார தங்கச்சி? கட்டில படுத்துக்கொண்டிருக்கிற வெக்கம் கெட்டவுடைய தங்கச்சி. எப்படி போறது? கார்ல முன்னு குட்டார வச்சு கூட்டிக்கொண்டு போறாரு. யாருக்கு சந்தேகம் வரும்? ஹாஸ்பிட்டலுக்கு போறப்பா மனைவியில தங்கச்ச கூட்டிக்கொண்டு போறாரு. அங்க போனா என்ன செஞ்சாரு தெரியுமா? யாரு அந்த வெக்கம் கெட்ட பொம்புலேயும் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தங்கச்சியில சொல்ற, மச்சல நல்லா பார்த்துக்கோடு சொல்லு, மச்சல நல்லா பார்த்துக்கோடு சொல்லு. சரி, நீ தங்க தாத்தா வீட்டுக்கு வர தங்கச்சி போற மறுவ வியோஜி டாக்டரா பாக்கிறதுக்கு. இப்ப இது பள்ளிக்கு வாரோம் இல்ல, தெருவுக்கு வாரோம் இல்ல. இது எனக்கு அனலைஸ் சொல்றது. ஒரு ஊரை சேர்ந்த ஒரு பிரமுகர் ஒரு மனிதர் கொண்டாரு, அவருடைய ஊருடைய ஸ்டாட்டிக்ஸ் பத்தி அவர் சொல்றாரு, ஹசரத் எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல 87% வீடுகள்ல ஜினா நடக்குதுன்னு சொல்லி. ஜினா சோமவன்ச வீட்டுக்குள்ள வார இல்ல, பெர்னாண்டோக்குள்ள வீட்டுக்குள்ள வார இல்ல, வீட்டுக்குள்ள உள்ள மச்சான் செய்யறனிக் ஜினா. நான் இதை பத்தி பேசுறேன், மிச்சம் பேசுவேன். கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், கதைக்கு சொல்ற கிட்டும். ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம் இது. கிட்டத்தில் நடந்து முடிஞ்சு ரெண்டு குடும்பம் டிவோர்ஸ் ஆகிட்டு, டிவோர்ஸ் ஆகி ஒரு கேஸ் சரி. குடும்பத்தில் ரெண்டு தாத்தா, ரெண்டு சகோதரி, ஒரு நானா, ஒரு ஆம்பளைக்குள்ள ரெண்டு பொம்பளைக்குள்ள, மூணு பேரும் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சா இப்ப என்ன ஆகுது தெரியுமா? கல்யாணம் முடிச்சோன்னு சொன்னேன், மச்சன் ஆம்பளைக்குள்ள மூணாவது முடிச்சாங்க. அந்த பொம்பளைக்குள்ள ரெண்டு பேரும் தான் ரெண்டு முந்தி முடிச்சிட்டாங்க. மச்சன் தான் என்ன செய்யறா இருந்தால், மச்சன் டாக்டர் மாப்பிள்ள தான் மச்சனுக்கு, சவுதியில வேலை செய்யக்கூடிய மச்சனுக்கு பொன் பார்த்து கொண்டு வரார். யாரும் அது வரவே சரிதானே?
ஆக்கட மாப்பிள்ள மச்சனை பத்தி ரொம்ப கன்சர்ன், ரொம்ப கவலைப்பட்டு ஒரு பொண்ணை எடுத்துக்கொண்டு வாராரு, நல்ல ஒரு பொண் முடியுங்கன்னு சொல்லி. சரி, மச்சன் குழந்திருக்கிறாரு, இனி மருமகன் இனி பப்புழுக்க மரத்தில் இருந்தாலும் மாமா ஆடத்தானே வேணும், எனக்கு அப்படித்தானே மருமகன் வீரவு. அவர் சொன்னார் இது நல்ல முடிப்பு வேண்டாரு. குடும்பம் எல்லாம் நெகிரி, மச்சன் வந்தாரு, கல்யாணத்தை முடிச்சாங்க மாஷா அல்லாஹ். அது பார்த்தா யாருக்கும் தெரியா, அது யாரு தெரியுமா, எது அந்த பொம்புல புள்ள, இவருடைய கேர்ள் ஃபிரெண்ட். அவனுக்கு தெரியும் வருவாரு மச்சன் இருப்பாரு, மச்சன் மூணு கிழமையில சவுதி பேய்த்திருவாரு. அதுக்கு பிறகு வீட்டுலதான் இப்ப இப்ப எங்க வீட்டுல இப்பா இங்க வீட்டுல இப்பா. கடைசிக்கு என்னாச்சு, கடைசிக்கு அங்க சம்பந்தம், அங்க போ அங்கலதான் நீக்கிறாரு, அவளை கூட்டிக் கொண்டு போறதும் வாரதும் எல்லாம் நடந்துச்சு. கடைசிக்கு எங்கேயோ இடத்துல பேய்த்து போனா கையும் மெய்யுமாக ரெண்டு பேரும் மகப்பட்டுக் கொண்டாங்க. சவுதியில் உள்ள தம்பிக்காரன் நேரே வந்தான், நேரே வந்து என்ன சொன்னா, ஒரு அடி யாருக்கன் மனைவிக்கு, அவள் கீழே சுருண்டு விழுந்துட்டாள், அவட தலையில ரத்தம் வர ஆரம்பிச்சது. இதை கண்ட மச்சன் அடிச்ச வந்தார் மச்சனுக்கு. அவர் நெஞ்சாரு இன் வீட்டில் இருந்து இன்னும் பண்ண தூக்கி மச்சனுக்கு, அவனுக்கு அடித்தா அவன் தலை அப்படியே மண்டையோடு கலந்துட்டது. அவர் பணிய விழுந்துட்டாரு, பெரிய அல்லோல கல்லோலமாகி கடைசி கிண்டைக்கு பார்த்தா ரெண்டு குடும்பமும் டிவோர்ஸ் பேசிட்டு. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். இதெல்லாம் கதை அல்ல, இதெல்லாம் நடப்புகள். இது எங்கேயும் அல்ல, இது எங்க வீட்டுல நடக்கணும். ஷைத்தான் பொல்லாதவன், ஷைத்தான் பொல்லாதவன். கிதாபுகளை பிரட்டி பார்த்து சொன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் லா யஹ்லுவன் ரஜுலன் பி இம்ராஅத்தின், ஒரு பெண் ஒரு ஆணோட தனிய எந்த இடத்திலையும் உட்கார வேண்டாம். அவள் குர்ஆனை பாடமாக்குவதற்காக இருந்தாலும் சரி. இது யாருடைய கவுல், உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய கவுல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சொல்றாங்க லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராஅத்தின் வ இன் கான யஹ்ஃபதுஹல் குர்ஆன் ஃபலா யஅதத் பின் நவாய தய்யிபா. நல்ல விடயங்களை கொண்டு நரகத்துக்கு நீங்க போக வேண்டாம். ஷைத்தான் நல்ல விடயத்தை கொண்டு நரகத்துக்கு வழிகாட்டுவான். குர்ஆன பாடமாக்குறேன், குர்ஆன பாடமாக்க என்ன குறைச்சது, சுப்ஹானல்லாஹ். ஃபலா யஅதத் ஃபலா யஅதத் பின் நவாய அத்தய்யிபா, நல்ல விடயங்களை கொண்டு நீங்க வரம்பு மீற வேண்டாம். ஏனென்று சொன்னா குர்ஆன பாடமாக்குறதும் அது ஒரு ஆண் பெண்ணாக உட்கார்ந்து பாடமாக்க கூடாது. எனவே இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கோ. அதனாலதான் சொல்றேன், ஒரு பெண்ணை நிக்காக செய்ய முந்தே அந்த பெண்ணை நிக்காக செய்யறதுக்கு எனக்கு இந்த தடை இருக்குது. மூணாவது பாருங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், இந்த ப்ரொபோசல இவங்க தட்ட மாட்டாங்க, நான் கேட்டா தருவாங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு குஃபு இருக்கு, தராதரம் இருக்குது. அல்லது நீங்களும் அவங்களும் ஒரே பரம்பரையை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவங்க ஊருக்குள்ளதான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க, நீங்க வெளியே ஒரு ஆள் பேச்சு கேட்கறீங்க தரமாட்டாங்க, இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்குது. எனவே தர மாட்டாங்க இருப்பாங்கன்றது உங்களுக்கு உள்ளத்துல வந்துட்டா அங்க பைத்து பொன் பார்க்கிற முறை, அங்க பைத்து பொன் பார்க்கிற அது சும்மா வேஸ்ட். சரி, இதனால அப்ப பொன் பார்க்கறதுக்குரிய வக்கப்ப எப்ப பார்க்கலாம், எப்ப பார்க்கணும்டா, புரோக்கர் வந்து சொல்லிட்டாரு பொன் பார்க்கறதுக்கு பொண்ணுன்னு இருக்குன்னு சொல்லி. இப்ப ப்ரொபோசல் ஸ்டார்ட் ஆகுது, ஹித்பா ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகும், நேத்து சொன்ன இஸ்திஹாரா செய்வீங்க, மசூரா செய்வீங்க, குடும்பம் உட்கார்ந்து பேசுது, அப்ப உங்களோட குடும்பத்துல எக்ரி ஆவித்தாங்க, இந்த ப்ரொபோசல் அனுப்புவோம், அங்கே செய்தி அனுப்புவோம். இப்ப செய்தி அங்க போகுது, அங்க போனா அங்கே அவங்களும் சொல்றாங்க ஓகே இத பத்தி நாங்க பேசுவோம், நாங்க வட்ட மேச மாநாடு நடத்துவோம், இப்ப இத பத்தி ஒரு ரவுண்ட் டேபிள் உட்கார்ந்து பேசுவோம் என்று ரெண்டு பார்ட்டியும் எக்ரி ஆகுறாங்க. இப்ப தான் இந்த மாப்பிள போவாரு பொண்ணு பார்க்கறதுக்கு, இப்பதான் மாப்பிள போறோம். எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி முடிஞ்சு போயிட்டு நீங்க வட்டலாப்பத்தையும் திண்டுட்டு நல்லா டேபிள்ல போயிட்டு பட்டிசையும் கட்லசையும் எல்லாம் மொத்தி போட்டு கடைசியா போற மாப்பிள பாக்கிறதுக்கு எனக்கு என்ன ஐடியா இல்ல. பின்ன திண்ட பட்டிசுக்கு யார் பில் கட்டுற, இப்ப திண்ட பட்டிசுக்கு யார் பில் கட்டுறது இல்ல. பேச்சுவார்த்தை ஆரம்பமா நீங்க ரெண்டு பக்கமும் மாப்பிளோடு பொண்ணோடு ரெண்டு பேரும் இந்த டீலை செய்யறதுக்கு விருப்பம், நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க ஓகே நாங்க ரவுண்ட் டேபிள் உட்கார்ந்து பேசுவோம், நாங்க எக்ரி. இப்ப மாப்பிள போகணும், நீங்க கூட முந்தி மாப்பிள பேச்சு பொண்ணு பார்க்கணும்.
ஓகே.